என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தாத்தா கூட்டிருந்ததுக்காக. தாத்தா எங்க உள்ள இருக்காரா? இல்ல கிளம்பிட்டாங்க. வர்க் லீவ் சொல்லலையா, நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க தனியா இருக்கீங்க, போர் அடிக்குமேனு பார்த்தேன். பரவாயில்ல விடுங்க, அதான் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. போரா இருக்குனா சொல்லுங்க, வெளியே எங்கேயாச்சும் போலாமா? இல்ல வெளியெல்லாம் வேணாம், மாடிக்கு போலாமா? மாடிக்கா? சரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். போலாமா? பவி நீங்க மேல போங்க, நான் வந்துடுறேன். ஏன் ஒன்னாவே போலாமே? இல்ல நீங்க போங்க, ஒரு 2 மினிட்ஸ். ஓகே. பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. எப்போதுமே இப்படிதான் கேரிங்கா இருப்பீங்களா? இல்ல இல்ல கொஞ்ச நாளைக்கு தானா? பவி, என்னோட சின்ன வயசுலேயே என்னோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனிமையில் தான் இருந்தேன். சில பேர் சொல்லுவாங்க தனிமை ரொம்ப சுகமானது அப்படின்னு, ஆனால் தனிமை எவ்வளோ கொடூரமானதுன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது அது யார்ட்டாச்சும் போய் சொல்கிறதுக்கும், இல்லை ஒரு கஷ்டமான நேரத்தில் அது யார்ட்டாச்சும் போய் சொல்லி அழுகிறதுக்கும் எனக்குன்னு யாருமே இருந்ததில்லை. எல்லாமே எனக்குள்ளேயே, எது நடந்தாலும் எனக்குள்ளேயே. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போவி. நான் எப்பவுமே கடல்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்பேன், என்னை சாப்பிட்டியான கேட்கவாது ஒருத்தவங்களை கொடு அப்படின்னு. அப்படி எனக்காக கிடச்சவங்க தான் நீங்கள். உங்களை எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போ இல்லை, எப்பவுமே உங்களை நல்லா பார்த்துப்பேன். விட்டேன் நீ என்னை மீட்டுக் கொடு. கண்ணுக்குள்ளே உன்னை
தேனடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. வர முடியுமா? நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு பார்த்தேன். அடி செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாமும் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன்னை நான் சேவிக்கும் செல்வமணி. பவி, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இது வரைக்கும் யாருமே என் மேல பாசம் காட்டினதில்லை, அதனால எனக்கும் எப்படி பாசம் காட்டணும்னு தெரியல. உண்மையிலே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா தான் இருக்கேன். என்னங்க? இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். Zero now.